வெல் ஹலோ வணக்கம் பந்தனம், நான் தான் உங்க டிகே அண்ட் வெல்கம் டு டிகே வ்ளாக்ஸ். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ஒரு கேஷுவல் குட் வீடியோ தான் அது. ஸோ இது வந்து கப்பல் விளாக்னு சொல்ல முடியாது, சிஸ்டர் பேஸ்ட் இல்லை ஃபேமிலி விளாக் அப்படின்னு சொல்லலாம். வீடியோ வந்து ஒரு ஸ்பாட்டுக்கு போயிட்டு திரும்ப வருவேன், அந்த சீக்வன்ஸ் எல்லாம் நடந்தது அதை அப்படியே காமிக்கிறேன் உங்களுக்கு. அதே மாதிரி ஒரு கப்பல் விளாக் ஒன்று போடலான்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள் சரிங்களா. ஒரு கப்பல் விளாக் வந்து யோசிச்சுட்டு இருக்கேன். அது எப்படின்னா, நம்ம வந்து ஒரு ட்ரிப்புன்னு நம்ம போனோம் என்ன இருக்கா ஊட்டிக்கு, அப்போ வந்து இந்த குவீன் வந்து விளாக் எடுப்பாங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் அந்த வீடியோ பார்க்கலாம். நான் டிஸ்கிரிப்ஷன் அந்த ட்ரிப்பு போனது ஊட்டி போவோம் நம்ம. ஸோ சேனலில் புதுசாக வராங்க, அதை போய் செக் பண்ணுங்க நீங்கள். இந்த ட்ரிப்பில் வந்து குவீன் வந்து விளாக் எடுப்பாங்க. அந்த விளாகை வந்து எடிட் பண்ணி அப்படியே ரெண்டு பேரும் பேசுகிற மாதிரிலாம் விளாக்ஸ் இருக்குது. நான் அதை வந்து அப்போ எடிட் பண்ணலை, கான்சியஸ் இல்லை, லைக் அதெல்லாம் போடணுமான்னு தெரில. பட் இப்போ வந்து எடிட் பண்ணி போடலான்னு சொல்லி ஒரு ஐடியா வந்துருக்கு. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அந்த வீடியோ வேணும்னா கன்ஃபார்மாக மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ பார்க்கலாம் உங்கள் ரெஸ்பான்ஸ் பொறுத்து தான் அந்த வீடியோ வருமா வராதான்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி நிறைய பேர் கேட்டிங்க, அப்புறம் எங்கேருந்து விளாக் பண்ணுறீங்க, ரொம்ப வியர்டாக இருக்குது ஸ்பேஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே பாருங்கள், எங்கள் வீட்டு பல்ப் இருக்குல்ல, அந்த பல்ப்பு பக்கத்தில் இருந்து தான் நாங்கள் விளாக் பண்ணிட்டுருக்கேன். பிகாஸ் என் மூஞ்சி சும்மா ரொம்ப கருப்பாக தெரியும், அதுலேயே வந்து எங்கள் வீட்டு அவ்வளோ லைட்லாம் கிடையாது. ஸோ இன்னும் கருப்பாக தெரியும் சொல்லி நான் அப்படி விளாக் பண்ணிட்டுருக்கேன். இன்றைக்கி சீரியஸ்லிங்க ரொம்ப கடுப்பான டே தெரியுமா எனக்கு. எடிட் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் மார்னிங் உட்காந்தேன், சிஸ்டம் ஆனே ஆகலை, சிஸ்டம் ஆன் ஆகலே சொல்லிட்டு நான் என்னென்னவோ கழி பார்த்தா வலிக்காகலை. பக்கத்துலேயே வந்து எங்கள் அங்கிள் இருக்கார், அவர் வந்து வீட்டில் சர்வீஸ் பண்ணுவார். அவர்கிட்ட கொடுத்து சிஸ்டம் ஃபைல் கரெக்டாக இருந்துச்சு சொல்லி இன்னொரு ஹார்ட் டிஸ்கை வந்து அவர் வீட்டிலே வச்சுருந்தார். அவரோட ஹார்ட் டிஸ்கை வந்து போட்டு அதில் வந்து நிறைய ஒர்க் நம்ம நடந்துச்சுங்க. அது பாருங்கள், இப்போ தான் சிஸ்டம் சரி பண்ணி இப்போ தான் வந்து ஃபைனலைஸ் சிஸ்டமோட வேலை முடிஞ்சுது. ஸோ நம்ம டைம் எது வேஸ்ட் பண்ண டேரெக்டாக நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். போலச்சா பாருங்கள். ஸோ ப்ரீவியஸ் வீடியோ சொன்ன மாதிரி இந்த வீடியோ சொல்கிறேன், வீட்டில் சேஃபாக இருங்க. நான் பாருங்கள் இதே டிஷர்ட் நீங்கள் போன வீடியோவில் பார்த்து அதான் அப்படி தான். பட் நான் வீட்டை விட்டு வெளில போகல, எனக்கு சந்தோஷம் பண்ண என் வீட்டிலே நான் இருக்கேன்னு சொல்லிட்டு. அதுமாதிரி நீங்களும் வந்து வீட்லேயே இருங்க. ஸோ நம்ம டைம் எது வேஸ்ட் பண்ண டேரெக்டாக நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். வெல் ஹலோ வணக்கம் மந்தனம், நான் தான் உங்கள் டிகே. ஆ சரிப்பா, அண்ட் வெல்கம் டு டிகே வ்ளாக்ஸ். ஸோ கைஸ், டுடே வி ஹாவ் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பிளான்ஸ். ஸோ என்னன்ட்டு நான் அப்படி போகிற வழியில் சொல்கிறேங்க. ஃபஸ்ட்டு என்னெல்லாம் பண்ண போகிறோன்ட்டு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இட்ஸ் நாட் அ கப்பல் விளாக், இட்ஸ் அ சிஸ்டர் விளாக், இல்லை ஃபேமிலி விளாக். நான் கப்பல் விளாக்னு சொல்லக்கூடாது, சிஸ்டர் விளாக்னு சொல்லக்கூடாது, ரெண்டுமே தப்பு இதில். ஸோ ஃபேமிலி விளாக் மாதிரி. ஸோ இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னா, உங்கள் எல்லாருக்கும் நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பு இருக்காது, நான் டேரெக்டாக சொல்லலை நான் இது வரைக்கும். ஸோ நம்ம வந்து நாங்கள் வீடு கட்டுறோம், ஐ மீன் இது வரைக்கும் ஆல்ரெடி சொந்த வீடு இருந்தது, பட் காலேஜ் விஷயமாக வந்து நாங்கள் இந்த இங்கே வீட்டை தங்கிட்டு இருந்தோம். இப்போ அந்த வீடு சின்னதாக வச்சு சொல்லிட்டு இன்னொரு வீடு பெருசாக மேலே கட்டுறோமா, அதுக்கு வந்து டைல்ஸ் பார்க்கணும். லைக் பார்த்தீங்கன்னா 90% ஒர்க் கம்ப்ளீட் ஆயிருச்சு, 80% ஒர்க் கம்ப்ளீட் ஆயிருச்சு. ஸோ இப்போ டைல்ஸ் பார்க்கணும்னு சொல்லிட்டு டைல்ஸ் வாங்கிறதுக்காக போயிட்டுருக்கோம் ஃபேமிலியோட. ஏன்னா இப்போ எல்லாருக்கும் சேர்த்து டைல்ஸ் பண்ணணும், தனித்தனி ரூம்ஸ் இருக்குது, அப்படியே மொத்தமாக ஹால்ஸ்க்கு என்ன டைல்ஸ் அது இதுன்னு சொல்லி டிசைட் பண்ணணும். ஸோ அதனால தான் மொத்தமாக டைல்ஸ் வாங்கிடலாம். ஏன்டா இதை போய் ஒரு விளாகாக எடுக்கிறேன்னா வழி தெரியலைங்க எனக்கு, இதை தான் விளாகாக எடுத்து போடணும். ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் மைக் வந்து ரொம்ப நல்லா சரி பண்ணியிருப்பேன். லைக் அப்பாலாம் வந்து ஹெல்ப் பண்ணி டேப்பெல்லாம் போட்டு ஒட்டினார் கடவுளே, இந்த வாட்டியும் அந்த மைக் குறை குறைன்ட்டு வரக்கூடாது. அப்படி வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் ரோடு தான் வாங்க போகிறேன் இதுக்கு மேலே. வாவ் செம்ம இல்லை, வெயில் அடித்தா நீங்கள் புழல் பக்கத்தில் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனையே இல்லைங்க. தண்ணிக்கு பஞ்சமே கிடையாது. இதை விட்டு போனதுக்கப்புறமா தான் தெரிய போகுது ரியல் கஷ்டம். ஆவடியில் வந்து அது பெரிய பிரான்ச் இருக்குன்னு சொன்னாங்க, அதனால இப்போ ஆவடிக்கு தான் போயிட்டுருக்கோம். இதில் பண்ண என்னன்னா, என் தங்க இந்த வீடியோ வந்து இட்ஸ் நாட் அபவுட் பையிங் டைல்ஸ் சரிங்களா, இது வந்து டைல்ஸ்க்காக கிடையாது. என் தங்கச்சி வெறுப்பேற்ற போகிறோம், எப்படின்னா ஸ்பீடாக ஓட்டி, அவளுக்கு ஸ்பீடாக ஓட்டினா பிடிக்காது. குவீன் வந்து திட்ட மாட்டான், ஆனால் இவள் திட்டுவா. இவ்வளோ இன்னைக்கு வெறுப்பேத்தான் விட மாட்டாங்க நான். ஸோ அப்புறமா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கேமரா அங்கே வந்து திருப்பி வச்சுருப்பேன், லைக் டில்ட்டடாக வச்சுருப்பேன். ஸோ எனக்கு இது வந்து புதுசாக இருக்க மாதிரி இருக்கு, லைக் இந்த ஃபஸ்ட்டேருந்து விளாக் பண்ணுறவங்களோட மைண்ட் எப்படி இருக்கு அந்த மாதிரி இருக்குது. ஏன்னா எனக்கு தெரியும் மேலேருந்து நான் கேமராலேருந்து எடுத்தேன்னா எப்படி கேமரா கவர் ஆகும்னு சொல்லி எனக்கு தெரியும். இப்படி தான். ஸோ இப்போ கீழேருந்து கவர் பண்ணுறதுனால எப்படி கவர் ஆகுதுன்னு எனக்கு தெரியல. ஸோ அப்படியே மொத்தமாக பார்ப்போம். தங்கச்சை பற்றி நான் சொல்லிட்டேன் சில வார்த்தைகள். எப்படின்னா போட்டு தரதுல ஃபஸ்ட்டு நம்பர் ஒன்,
எல்லா விஷயமும் சொல்லுவாங்க. நான் ஃபோன் பேசினா சொல்லுவா, கண்டா போட்டா சொல்லுவா. ஒரு பிஸ்கெட்டில் ஒரு பிஸ்கெட் பேக்கில் எட்டு பேக்கு எட்டு பீஸ் பிஸ்கெட்டுக்குன்னா நாலு பீஸுக்கு மேலே ஒரு பீஸ் சின்னதாக கூட இப்போ கம்ப்ளைண்ட்டு. எனக்கு புது பாக்கெட் வாங்கி தரேன், அது கூட சண்டை எதுக்கு? பிஸ்கெட் பீஸ் எடுத்ததுக்கெலாம் கிடையாது, பிஸ்கெட் பீஸ் எடுத்துனா அதனால் எனக்கு புதுசாக பிஸ்கெட் பாக்கெட் வேணும்ன்ட்டு இப்படிலாம் நடக்கும் வீட்டில். ஸோ இப்போ இன்றைக்கி என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுறா, ஏது பண்ணுறான்னு சொல்லிட்டு இப்போ பார்க்க போகிறோம். இப்போ கேட்கலாமா? ஏய் நான் ஸ்பீடாக போட்டா உன வெறுப்பாத்துடா. பா விண்ட் பிளாஸ்ட் அதிகமா இருக்குங்க, சும்மாவே மைக்கு விண்டு குறை குறைன்னு கேட்கும். இதை வேற விண்ட் பிளாஸ்ட் யூஸ்வலா அதிகமா இருக்கு, எப்படி கேட்க போகுதுன்னு தெரியல. இது வந்து குவீனுக்கு பழகிட்டு இருக்கோம், ஏன்னா குவீன் வந்து ரெகுலராக நான் இப்படி தான் சண்டை. குவீனுக்கு குவீனை பற்றி சொல்லிட்டேன் நான் இப்போ, இதுங்க ஸ்லோவாக போகிறேன். குவீன் எப்படி தெரியுமா? சாம் அதாவது சண்டை போட்டுப்போம், சண்டை போட்டுக்கிட்டு நானாக பண்ணுவேன். எனக்கு கோவம் வந்துச்சுன்னா பைக் சரமாக ஸ்பீடாக ஓட்டுவேன் நான். லைக் அப்படியே சின்ன சின்ன ரோட்டெல்லாம் நைன்டிலலாம் போனால் அவள் கண்ணை மூடிப்பா. பிரேக் அடித்தா ஒரு நாள் அடித்த பிரேக்கில் அவள் முன்னாடி வர மாதிரி வந்தாள், அடித்தா அவள் பாருங்க தலையில் ஒரு டப்புன்ட்டு அந்த மொமெண்ட்டெல்லாம் மறக்கவே மாட்டாங்க சார். ஸோ இப்போ குவீனுக்கு வந்து உடம்பு சரியில்லை, அதனால்தான் இப்போத்தி கப்பல் பாக்ஸ்லாம் எதுவுமே வேண்டாம். எனக்கு ஃபஸ்ட்டாக ஹெல்த்து தாங்க, இப்போ சொல்லிட்டேனே ஃபஸ்ட்டு குவீன் ஹெல்த்து தான், அப்புறமா தான் கப்பல் பாக்ஸ் தான். நான் ரொம்ப வளர்க்குறனும். சரி ஓகே போவோமா. காது கேக்கலையா? ஏன் அடைச்சிக்கிச்சா? ஸ்லோவா போட்டா ஸ்பீடா போட்டா? ஸ்லோவா போட்டா. அப்பதான் வந்து அண்ணா சொல்லு, அண்ணா சொல்லு, அப்பதான் ஸ்லோவா போறான். சரி ஓகே, அப்ப டென்ஷன் ஆகுதா? இதுக்கே எங்க வீட்டுல செம்மைய திட்டுவாங்க ஸ்பீடா போறதுலாம் பார்த்தா. ஆனா வந்து அது வழியில பிள்ளைக்கு பிடிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அலோவ் பண்றாங்க. இப்போ இது போய் சொல்லிட்டு என்ன நடக்குது அவட பாருங்க. கைஸ் நம்ம வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டைல்ஸ் தான் வந்து பத்திக்கு பண்ணியிருக்கோம். நிறைய டைல்ஸ் இருக்குது, பட் எனக்கு இது தான் பிடிச்சிருக்கு. ஸோ கைஸ் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா இப்போ டைல்ஸ் வேலை முடிஞ்சிச்சு. என்னடா டைல்ஸ் கடை மூடிருக்கேன்னு சொல்லிட்டு பார்க்காதீங்க, அது அதெல்லாம் அப்படி தான். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு தான். ஸோ ஜூஸ் ஒன்று குடிச்சிட்டு போகலான்ட்டு. என்ன அப்பாட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணலையா? பண்ணுறேன். நீ பண்ணி தான் பாரு, அவள் தான் ஒன்றா. நான் இப்போ ஜூஸ் குடிக்கணும். ஸோ எல்லாருமே ஒரு மாதிரி இதுவாகிட்டாங்க, இட்ஸ் லைக் ஒரு மாதிரி தண்ணி தாகம் அதிகமாக இருக்குது. வெயிலுங்க, வெயில் தாங்க முடியலங்க. ஸோ ஒரு பெரிய கடையாக பார்த்து ஜூஸ் குடிச்சிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டு தான். நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு எந்த ஒரு டைல்ஸை எடுத்தாலுமே எங்களுக்கு மனசே இல்லை, என்னடா டைல்ஸ் இப்படி இருக்குது. லைக் எங்களுக்கும் சொல்லுவ தனி டேஸ்ட். ஒரு நாங்கள் ஒரு ஒரு ஐ மீன் எங்களுக்கு வேண்டியதுமா, இட்ஸ் லைக் வீடுன்றது ஒரு வாட்டி தாங்க கட்டுறோம். சரி அப்பா அவ்வளோ கஷ்டப்படுறாங்க சார், எனக்கு தெரியும்.
ஸோ கம்மி ப்ரைஸ்லையும் பார்க்கணும், ஸோ நல்ல டைல்ஸாகவும் பார்க்கணும். பார்த்து பார்த்து ஒரு டைல்ஸ் வந்து சூஸ் பண்ணுவோம். சரி, சூப்பராக இருந்துச்சு டைல்ஸு, ஒயிட் கலர் தான் சூஸ் பண்ணேன் நான். நீங்கள்லாம் குடிக்க மாட்டேன். அப்படிங்களா? இல்லை, தேடிட்டு இருக்கோங்க ஒருத்தர், அதனால தான். சாரி சாரி சாரிக்கா. இப்போ தான் வந்து ஜூஸ் அது இதுன்னு குடித்தோம், வீடியோ எதாவது எடுக்கல. ஆனால் அப்பா அம்மா கூட இருந்தேன்னா பேசிக்கிட்டு டைல்ஸ் பற்றி பேசிக்கிட்டு வீடு பற்றி பேசியிருந்தாங்களா, அதில் ஜூஸை குடிச்சிட்டா நான் வீடு மந்திர இது வீடியோவை மந்துட்டேன். பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கிளம்பி நம்ம வந்து வீட்டுக்கு போகிறோம். இவள் கம்ப்ளைண்ட் பண்ணலை, பண்ணியிருந்தா சூப்பராக இருந்திருக்கும். இவள் கம்ப்ளைண்ட் பண்ணலாம், ஒரு ஆண்டி கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா, அதை போயிட்டு சொல்லிட்டான் அம்மா கிட்ட. அப்பா, ஒரு ஆண்டி வந்து அண்ணாவை திட்டினாங்கப்பா அப்படின்ட்டு. அந்த ஆண்டி கேட்டாங்க, ஏன்ப்பா அப்படி போகிற அப்படின்ட்டு. அவள் தானே அண்ணா, அதுக்கு சொன்னா பாருங்க, பன்னிக்காய். ஆனால் பார்த்து பார்த்து ஏன்ப்பா ஒரு சின்ன இதுக்காகவா, அதுக்காக க்ளோஸ் பண்ணிட்டாங்க, அடுத்து ஓப்பன் பண்ணுறவங்க திரும்ப. கைஸ், ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி 7 மாதத்துக்கு முன்னாடி நான் வந்து ஆக்சிடெண்ட் ஆச்சு போட்டிருப்பேன். அது இங்கே தான், இதோ கரெக்டாக இந்த இடத்துல தான் ஆக்சிடெண்ட் ஆச்சு. ஏய், எங்களுக்கு இங்கே தான் ஆக்சிடெண்ட் ஆச்சு, எனக்கும் மம்மிக்கும். என்ன ஆச்சுன்னா, அப்போ வந்து 3 ஸ்பீட் பிரேக்கர் இருந்துச்சு சரிங்களா. நானும் எங்கள் அம்மாவும் பேசிக்கிட்டே, அங்கே நாங்கள் பண்ண தப்பு தான், நாங்கள் போனேன், நான் எங்கள் அம்மாவும் நானும் பேசிக்கிட்டே வந்தேன் நாங்கள் சரிங்களா. பேசிக்கிட்டே வந்து பழைய வண்டி இதில் கூட இல்லை, பழைய வண்டியில் பேசிக்கிட்டே வந்தோம். அந்த டைமில் வந்து எங்கள் அம்மா வந்து இப்படி லக்கேஜ் வச்சுருக்காங்க லெஃப்ட் சைடில் பேக்கில். நான் என்ன பண்ணேன், எங்கள் அம்மா பேசிக்கிட்டே வரேன் நான். பேசிக்கிட்டே வரும்போது என்ன ஆச்சுன்னா, ஒரு சின்ன ஓகே மே அப்படிங்களா அப்படி சொல்லிவிட்டு இப்படி திரும்புகிறேன். 3 ஸ்பீட் பிரேக்கர் ஒன்றா இருந்துச்சுன்னா அப்படியே பிரேக் அப்படியே டப்புன்னு அப்ளை பண்ண என்ன ஆச்சுன்னா, அந்த நான் வந்து நம்ம வண்டி நம்ம ஸ்மூச்சை ஓட்ட நிலமையில அப்ளை பண்ணேன், நம்ம ஸ்மூச்சி உடனே நின்றுடுவான். ஆனால் அந்த வண்டி என்ன ஆச்சுன்னா அப்படியே ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்டை அப்படி ஆகி, நான் பண்ண மிஸ்டேக் என்னென்னா, நான் ஒன்றும் பிரேக் அடிச்சிருக்க கூடாது, ப்ளஸ் அது டைமில் நான் அந்த கான்சியஸாக இருந்திருக்கணும். நான் பண்ண மிஸ்டேக்ஸ், நான் வந்து உடனே நான் ஃபுல்லாக பிரேக் அடிக்கவும், நான் அது ஸ்பீட் பிரேக்கர் அப்படியே விட்டுருந்தா கூட லைக் இட்ஸ் லைக் ஒரு ஜம்ப் ஆகிடுச்சு, நான் வண்டி நின்றுடும். ஆனால் நான் வந்து பிரேக் அடிச்சிட்டேன். என்னென்னாச்சுன்னா, அந்த ஃபுல்லாக பிரேக் தெரிஞ்சிக்கிட்டே போய் ஸ்பீட் பிரேக்கரில் ஏற்றி வண்டி வந்து ரைட் சைடில் சாஞ்சிருச்சு சரிங்களா. அதாவது வண்டி ரைட் சைடில் சாயவும் நான் வந்து எங்கள் அம்மாவை பிடிக்கணும்னு சொல்லிட்டு நானாக பண்ணேன். அப்படியே இந்த கை இருக்குல்ல, அந்த கை இந்த ரைட் ஹேண்டை வந்து நான் இப்படி வச்சிட்டேன் எங்கள் அம்மாவுக்கு. எங்கள் அம்மா வந்து இப்படி எப்படி சாஞ்சாங்கன்னு சொல்லிட்டு நான் எங்கள் அம்மா சைடில் இருக்கும், எங்கள் அம்மாவுக்கு கையில் மட்டும் அடிபட்டுச்சு. எனக்கு என்ன ஆச்சுன்னா, இந்த பிரேக் இருக்குல்ல, பிரேக் லிவர் இருக்குல்ல, கால் மாட்டிக்கிட்டு. இப்போ ரைட்டில் எல்லாம் பிரேக் லிவர் இருக்குல்ல, கால் மாட்டிக்கிச்சு, பைக் வந்து ரைட் சைடில் சாயவும் இந்த பிரேக் லிவரோடு என் கால் தெரிஞ்சிக்கிட்டே போச்சு. அம்மாவுக்கு கையில் அடிபட்டுச்சு. நான் அப்போ சீரியஸே சொல்கிறேனே, நான் சொல்கிறத மட்டும் அந்த டைமில் நான் எழுந்து நின்றேன், எழுந்து நின்று எங்கள் அம்மாவை தூக்குறேன், எங்கள் அம்மாவுக்கு கையில் அடிபட்டுருக்கு, எங்கள் அம்மாவுக்கு கையில் கட்டு ஒரு மாதிரி தண்ணி ஊற்றுறேன், தண்ணி ஊற்றி கட்டு போடுறேன். ஆனாலும் எனக்கு அந்த காலில் வலி தெரில அந்த டைமில். அப்புறமா எங்கள் அம்மாவை உட்கார வச்சிட்டேன், உட்கார வச்சதுக்கப்புறமா தான் ஒருத்தர் சொல்கிறார், உன் காலில் அடிபட்டுருக்கு போடுறான், அவ்வளோ ரத்தம் போடுறான்னா என் காலை பார்க்குறேன் ஃபுல்லாக பிளட்டு. அப்படியே எனக்கு தலை சுற்றிடுச்சு ஒரு செகண்டு. அது வரைக்கும் எங்கள் அம்மா பார்த்தாக்க தலையை சுற்றலை, ஒன்றும் சுற்றலை. ஆனால் என்னோட காலை பார்க்கும் போது எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இட்ஸ் கால் தண்ணி ஊற்றினா அப்படியே இட்ஸ் லைக் அந்த போன் வரைக்கும் அந்த கால் தெரியுது எனக்கு. அந்த ஃபோட்டோ அட்டாச் பண்ண விரும்பல நான், ரொம்ப மோசமாக இருக்கும். நான் வீட்டுக்கு வந்தோடனே எடுத்த ஃபோட்டோ அது. அப்படியே உடனே ஆம்புலன்ஸை கூப்பிட்டுட்டோம் நாங்கள், இல்லை இல்லைண்ணா நானே போகிறேண்ணா அப்படின்றது, இல்லை இப்போ ஆம்புலன்ஸை கூப்பிடணும் நாங்கள். அப்புறமா ஆம்புலன்ஸ்லாம் வேண்டாம்ண்ணா, அது பக்கத்துலேயே தான் நான் சொல்லிட்டு நல்லா பண்ணேன். ஜஸ்ட் ஒரு கிளாத் ஒன்று எடுத்து அப்படியே அதில் கட்டிக்கிட்டு அப்படியே அப்போ ஸ்லிப்பர்ஸ் போட்டிருந்தேன் சரிங்களா. நான் இந்த மாதிரி ஷூஸ்லாம் கூட போட மாட்டேன் இப்போ தான், அதுக்கு அந்த பயத்தில் தான் இப்போ பல ஷூஸ் போட ஸ்டார்ட் பண்ணேன். நான் தண்ணி மட்டும் ஊற்றிட்டு அப்படியே கட்டை கட்டிட்டு அப்படியே எங்கள் அம்மா கூட்டிட்டு கிளம்பிட்டேன் நான் அந்த ஸ்பாட்டை விட்டு. ஸ்பாட்டை விட்டு கிளம்பி ஹாஸ்பிட்டல் வளர்ந்த ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் அம்மாவுக்கு பாருங்கன்ட்டேன் நான் சரிங்களா. ஏன்னா அவங்க லேடிஸை தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி பண்ணாங்க, எனக்கு மறந்துட்டாங்க. நான் வெளில உட்காந்துருக்கேன் அந்த கால் வழியோட, எனக்கு அந்த வெளில உட்காரும் போது தான் அந்த ரியல் பெயின் நான் ஃபீல் பண்ணேன் சரிங்களா. அம்மாவுக்கு போயிட்டு இன்ஜரிங்லாம் முடிச்சுட்டு, அம்மாவுக்கு பெரிய விஷயம் ஒன்றும் இல்லைப்பா அப்படின்ட்டாங்க. எனக்கு பார்க்குறாங்க, தம்பி நீ தானே ஃபஸ்ட்டு வந்துருக்கணும் அப்படின்னா, இல்லைண்ணா ஃபஸ்ட்டு எங்கள் அம்மா பார்த்துட்டு எல்லாம் போதுனாண்ணா உள்ளே போயிட்டு. எனக்கு 1/2 hour உட்காந்து சின்ன சின்ன பக்கம் பக்கம் க்ளீன் பண்ணுறாங்க. எங்கள் அம்மாவுக்கு என்ன ஆச்சுன்னா, கையில் நல்லா டைட்டாக கட்டு போடுது, ஆனால் எனக்கு நான் கையில் கட்டு போடலை. ஸோ என்ன ஆச்சு, டஸ்ட்டெல்லாம் வந்து காலில் ஏறிக்குச்சு எனக்கு. காலில் ஏறிக்கவும் அது ஒரு மீன் இப்போ ட்ராவல் இந்த ரூட்லாம் ட்ராவல் பண்ணி போனோம் நாங்கள். ஸோ காலில் டஸ்ட்டு போயிடுச்சு. காலில் டஸ்ட்டு போகவும் என்ன ஆச்சுன்னா ஒரு மாதிரி ஆயிடுச்சு.
அது வந்து ஒரு மாதிரி ரொம்ப பிளாக் பிளாக்காக கொண்டாடிது. அது உட்காந்து ஒன்றும் நான் க்ளீன் பண்ணுறாங்க, அந்த புண்ணுலேயே உட்காந்து உட்காந்து ஒன்றும் நான் பிளக் பண்ணுறாங்க, எடுக்கிறாங்க எடுக்கிறாங்க, அப்படியே கண்ணில் தண்ணி ஊற்றுது எனக்கு. ஃபஸ்ட்டு நடந்ததை சொல்கிறேன், இந்த மாதிரி அவங்க கட்டுப்பட்டு அமிச்சிட்டாங்க வீட்டுக்கு. எனக்கு அந்த ரெண்டு டூ டேஸ் ஆகியும் பிளட்டு வந்து ரொம்ப கசிஞ்சிக்கிட்டே இருந்தது. சரி சொல்லி வேறு ஹாஸ்பிட்டல் போனால் அவன் என்ன பண்ணுறான், திரும்பவும் இல்லைங்க தப்பாக பண்ணியிருக்காங்க சொல்லிட்டு திரும்பவும் வந்து ஃபஸ்ட்லேருந்து டென்சரி பண்ணி திரும்ப க்ளீன் பண்ணுறான். அதே அடுத்த ஐ மீன் அந்த பெயின் வந்து திரும்ப நான் அனுபவிக்கிறேன், அதே பெயினை நான். அப்போ அவங்க சொன்னாங்க, நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து இதுக்கு வந்து நம்ம கட்டு போட்டிருக்கவே கூடாதுங்க, இதுக்கு வந்து நீங்கள் இது பண்ணி ஸ்டிச்சஸ் போட்டிருக்கணும், நீங்கள் ஸ்டிச்சஸ் போடவே இல்லை, ஸோ இது வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இன்னமே பிரச்சனை தரும்னாங்க. அவங்க அப்போ ஸ்டிச்சஸ் போட தான் அதிகம் சரியாயிருக்கும். ஸோ டூ டேஸ் கழித்து திரும்ப ஹாஸ்பிட்டல் போய் திரும்ப ஸ்டிச்சஸ்லாம் அப்போ வந்து சந்திச்சு, இப்போ ஸ்டிச்சஸ் போட முடியாது, ஸ்கின் வந்து ஒரு மாதிரி இதுவும் ஃபீல் ஆயிருச்சு, ஸோ அது ஒன்றுமே ஸ்டிச்சஸ்லாம் போட முடியாது, ஸோ அப்படியே காயின் ஆகுது அப்படியே விடுங்கன்னு சொல்லி ஒரு மாதம் பெட்டில் தான், காலை கீழே கால் வீங்கிருச்சு எனக்கு உடனே. நான் வந்து பெட் ரெஸ்ட் பெட்லேயே தான் இருந்தால் இறங்க கூட மாட்டேன், எங்கள் அம்மாவே கை எங்கள் அம்மா கையில் அடிபட்டுருக்கு, எங்கள் அம்மா சமையல் செய்யணும். ஸோ ஆனால் நான் வந்து இறங்கவே இல்லை. எங்கள் அம்மாவுக்கு பத்தே நாளில் சரியாயிடுச்சு, எனக்கு ஒன் அண்ட் ஹாஃப் மந்த் ஆச்சு சரியாகிறதுக்கு. இன்னுமே அதோட அஃபெக்ட் எனக்கு இருக்குது, லைக் அந்த காலில் தடி. இன்னுமே நிறைய பேர் என்னோடய வீடியோஸ்லாம் பார்த்துருக்கு, என்னால் பீச்சில் சந்தோஷமாக இருக்க முடியாது, ஒரு வெயிலில் நடந்து போக முடியாது, ஏன்னா சுருக்கு 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 நான் அந்த இடம் குத்தோம். ஏய் ஏன் பண்ண ரொம்ப நேரம் பேசுகிறேனோ, நான் ஏன் அதை சொல்கிறேன்னா, நான் பண்ண ஒரு சின்ன செகண்ட் ஆஃப் மிஸ்டேக் தான், எங்கள் அம்மா கிட்ட அப்படி பேசிட்டு இப்படி திரும்பினேன். அதுக்குள்ளே அந்த ஒன் அண்ட் ஆஃப் மந்த் இல்லாமல் இன்னவரைக்கும் நான் அதுக்கு நான் ஃபீல் அனுபவிச்சுட்ருக்கேன். ஒரு ஆசையாக ஒரு செருப்பு போட முடியல, இதெல்லாம் நான் இந்த ஷூ ஏன் போட்டுருக்கேன்னு நினைக்கிறீங்க, நான் நிறைய ஷூஸ் போட்டுட்ருப்பேன், ஆனால் இது ஏன் போட்டேன்னா, இப் இது போட்டால் தான் அந்த ஒரு ஃபீல் ரொம்ப குத்துற மாதிரி இல்லை, அதுக்காக தான். ஸோ நிறைய கஷ்டப்பட்டுட்டேன் நான், அதனால் உங்களுக்கு சொல்கிறேன் நான் என்னதுன்னா, தயவு செஞ்சு கேர்ஃபுல்லாக ஓட்டுங்க. நான் சொல்கிற வேர்டை தெரிஞ்சுக்கோங்க, நான் வந்து உங்களுக்கு ஸ்பீடாக ஓட்டாதீங்கன்னு நான் சொல்லவே மாட்டேன், ஓட்டுங்கன்னு சொல்ல சொல்ல ஸ்பீடாக ஓட்டாதீங்கன்னு சொல்லவே மாட்டேன், பட் கேர்ஃபுல்லாக ஓட்டுங்க. கேர்ஃபுல்லாக ஓட்டுறதுக்கும் ஸ்பீடாக ஓட்டுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது, அது புரிஞ்சுக்கோங்க சரிங்களா. நான் ஸ்பீடாக ஓட்டேன், நான் கேர்ஃபுல்லாக இருக்கேன் அப்படின்றது தான் சரிங்களா. நான் ஸ்பீடாக ஓட்டுவேன், கேர்ஃபுல்லாக இருக்க மாட்டேன்னா அது உங்கள் தலைவிதி சொல்கிறேன்னு தெரியல, பட் எனக்கு தவறு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. அது நீங்கள் இது கேட்டு நீங்கள் மாறினா அது உங்களுக்கு சந்தோஷம், இல்லைனா அது பட்டு தான் தெரிஞ்சுவீங்கன்னா அது நீங்கள் பட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அவர் தாங்க சொல்ல வருது. ஸோ இந்த வீடியோ நம்ம இப்படியே முடிச்சிருவோம், நான் இதுக்காக வீட்டுக்கு போயிட்டு படுத்து தூங்க வேண்டியது, ரொம்ப டயர்டாக இருக்குது. டைல்ஸ் கடையிலேயே நான் ரொம்ப நடந்துகிட்டே இருக்கோம், அதாவது நான் உங்களுக்கு கீழே வச்சுமா அப்படியே இப்போ அப்படி போய் இப்படி வந்த மாதிரி காமிச்சிருப்பேன். ஆனால் அந்த டைல்ஸ் ரொம்ப தேடி கலைஞ்சி கஷ்டப்பட்டு தான் அந்த டைல்ஸை கண்டுபிடிச்சிடறாங்க. ஸோ இந்த வீடியோ இப்படியே முடிச்சுப்போங்க. தேங்க்யூ பாபா, ஸ்டே டியூன் பா நெக்ஸ்ட் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக அதாவது ஒரு நல்ல வீடியோட வர ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ, பை பாபா, பாபா பை பை. ஏங்க அது கரெக்டாக க்ளோஸ் பண்ண முடியலங்க.